ஹாய் சொல்லக்குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்னோடய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மெமரிஸ்னால் பொருள் வச்சு ஷேர் பண்ணுறதில்ல, நான் எனக்குள்ளே என்னோடய மைண்டில் தோன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு 1997 மார்ச் 9 பிறந்தேன். ஆனால் நான் இதனால் வரைக்கும் மார்ச் 9 என்னோடய பர்த்டே வந்து கொண்டாடினதே கிடையாது. ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து உமன்ஸ் டே அன்றைக்கி தான் பிறந்தேன், மகளிர் தினத்து அன்றைக்கி தான் பிறந்தேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்வசி பிறந்தனால அப்போவாமா அப்படி சொல்லுவாங்க. நீ மார்ச் 8 தான் பிறந்த அப்படின்னா, இத்தனை வருஷமாக மார்ச் 8 தான் பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தேன். அப்புறம்தான் அந்த ரீசன்ட் டைமில் என்னது இது ஜாதகம்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்போந்தான் தெரிஞ்சது, நான் வந்து மார்ச் 9 பிறந்திருக்கேன் அப்படின்றது. என்னோடய பர்த்டேவே நான் இத்தனை நாளில் கொண்டாடினதே கிடையாது, கரெக்டான நாளில் அப்படி தான் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்னோடய சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா ஏன் என்னை அடிப்பார் அடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோ ரீசன்ட் வீடியோஸ்லாம். ஸோ ஏன் அப்படி அப்படின்னா, நான் வந்து இப்போது கேர்ளாக இருக்கேன், ஆனால் நான் சின்ன பிள்ளைலலாம் வீட்லேயே இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், எனக்கு வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது. ஏன் அப்படின்னா எங்கள் அக்கா என் தம்பி தங்கச்சி 3 பேருமே ஒட்டுக்காக இருப்பாங்க, நான் வந்து எப்போவுமே தனியாகவே தான் இருப்பேனா, அதனால் எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது. வீடு வீடு இந்த சென்ஸ் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் போய் விளாண்டுட்டு, அவங்க வீட்டில் உட்காந்து பண்ணாங்கல் விளாட்றது, அதுக்கப்புறம் உட்டிகள் விளாட்றது, அப்புறம் பம்பரம் விடுறது, கோழி விளாட்றது அப்படின்னு அந்த அந்த டைமில் அப்படி தானே இருக்கும். 90s கிட்ஸ்னால் வீட்டிலே இருக்க மாட்டேன். அவங்க எங்கள் அக்கா என் தம்பி தங்கச்செல்லாம் ரொம்ப க்ளோஸு, அவங்களுக்குள்ள எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒட்டுக்காக இருப்பாங்க, நான் ஒரு வேறு ஜோனில் இருப்பேன், வீட்டிலே இருக்க மாட்டேன். கோல் விசேஷம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் வீட்டை விட்டு போனேன் அப்படின்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்றதெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்குவேன், இல்லைன்னா தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா வெளியே போனதுக்கப்புறம் தெரியாமல் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஓடிடுவேன். அப்படி தான் இருக்கும், நிறையா எமோஷ்னல்ஸ் இருக்குது எனக்குள்ள. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் இருக்கிற இடத்த வந்து கலக்கலன்னு வச்சுக்கணும், ஜாலியாக இருக்கணும், ரொம்ப கேர் பண்ணிப்பேன். என்னோடய ப்ளஸ்ஸும் அது தான், என்னோடய மைனஸும் அது தான், ஓவர் கேர் பண்ணிப்பேன். அது செப்பரேட்டாக இவங்க என் கூட க்ளோஸாக பழகினவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய அன்பை கொடுப்பேனா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. டக்குன்னு இப்போ தான் நான் ஒருத்தவங்களை பார்க்குறேன் அப்படின்னாலுமே என்னோடய பாசிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய எனர்ஜி, என்னோடய ஹாப்பினஸ், என்னோடய எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவேன். அந்தளவுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக கேரிங்காக பார்த்துப்பேன். ஸோ அதுதான் என்னோடய ப்ளஸ்ஸும் கூட, அதுதான் என்னோடய மைனஸும். ஏன் அப்படின்னா, நம்ம ஓவராக ஒருத்தவங்களை கேர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏன் எங்கள் அப்பா என்னை மெயினாக அடிப்பார் அப்படின்னா, நான் வந்து வீட்டிலே இருக்க மாட்டேன்னா, அப்போ அவருக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு டீ வியாபாரம், அது எங்கள் பிள்ளைங்களை வளர்க்கணும், அது இதுன்னு அப்படியே போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, எப்படி வருவார் அப்படின்னா, பின்னாடி வந்து கையை கட்டிக்குவார். பின்னாடி கை கட்டிட்டோம்னா நம்ம குச்சி இருக்கிறது தெரியும், அதில் இது இவ்வளோ பெருசாக இருக்கும் குச்சி, எங்கள் அப்பா ஹைட்டுக்கு பின்னாடி குச்சி வச்சுட்டு வருவார்னா, எங்கே விளாட்றோனோ அங்கே வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து தர தரன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னா பார்க்க மாட்டார். அப்போ அழுவேன், நான் வரமாட்டேன்னு தர தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டில் போட்டு அடியேன்னு அடிச்சிருவார். அதுக்கப்புறம் இனிமேல் போவியா அப்படின்னு பார்ப்பா, சத்தியமாக போக மாட்டேப்பா பாப்பா, சத்தியமாக போக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ எதுவுமே தெரியாது, நான் விளாடணும், ஜாலியாக இருக்கணும் அப்படி தான் எனக்கு தோணும் அப்போல்லாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப்புங்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் ஸ்கூலு, என்ன ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இப்போ அப்படி இருக்குது, அப்போல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், பாவாடை சட்டை, அதை வெள்ளை கலர் சட்டை, நேவி ப்ளூ கலர்
பாவாடை, அதை தான் போட்டு சுற்றிட்டுருப்போம். அவர் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், அவ்வளோவா படிக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு படிப்பெல்லாம் ஏறவே ஏறாது. ஏறாதுன்றதை விட எனக்கு அந்த அது என்னன்னு தெரியல, அது வந்து செட் ஆகாது. படிக்கணும்னு நினச்சி உட்காந்தோம்னா நீட்டாக படிப்பேன், ரொம்ப படிக்கிறாலும் கிடையாது நான். ஸோ அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றினாங்க. அங்கே போனால் இங்கே படிக்கிறத விட அங்கே அதிகமாக படிக்கிறாங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சீக்கிரமாக எல்லாத்துக்கூடமே செட் ஆயிடுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே நான் டக்குன்னு செட் ஆயிடுவேன். அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் படித்து முடித்தேன். எங்கள் வீட்டில் ஏன் எனக்கும் எங்கள் வீட்டிலுக்கும் ஆகாது அப்படின்னா, வீட்டில் இருக்காங்க எங்கள் அக்கா தம்பி தங்கச்சிக்கெல்லாம் ஆகாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிமோட்டு வந்துட்டு எப்போவுமே டிவி டிவி டிவியாக தான் இருக்குமா. அப்போல்லாம் எங்கள் ஃபோன் எல்லாம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எப்போமாச்சும் ஒன்றா தான் வீட்டுக்கே வருவேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பமாச்சும் என்ன டிவி பார்க்க விடணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஒரு சேரில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேரில் இருந்து எந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த ரிமோட் வந்து என் தம்பி கைக்கு மாறும். என் தம்பி எங்கேயாச்சும் வெளியே எந்திரிச்சு போகிறான் அப்படின்னா என் தங்கச்சி கைக்கு மாறும். என் தங்கச்சி வெளியே எங்கேயாச்சும் போகிறான் அப்படின்னா அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்துடுவாள். ஸோ இவங்கக்குள்ளேயே தான் ரொட்டேட்டடாக இருக்கும் ரிமோட்டு. இப்படின்னாக்கா அப்படி கோபம் வரும், எதுக்கொண்டு அப்போல்லாம் ரொம்ப கோபம் வரும், எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியாது. இந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் ஆகிடும் எனக்கு. நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுவேன், அழுவேன், அழுதுட்டு மறுபடியும் வெளியே போயிடுவேன். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். எதாக இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன்ல. இவங்க சாப்பிட்ருவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருவாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வராங்க, இல்லை எந்த பொருளை ஒழிச்சு வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது என் கண்ணில் பற்றும். நானாக பார்க்காட்டியும் அது எப்படியாச்சும் என் கண்ணில் பற்றும். அப்புறம் அதுக்காண்டி ஒரு ஆர்கியூமெண்ட்டு போகும். நிறைய எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வரைக்குமே என்னோடய கேரக்டர் இது தான், நான் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறேன், இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறேன், இந்த அளவுக்கு லவ் கொடுக்குறேன் அப்படின்றது எங்கள் வீட்டிலே தெரியாது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஒரு உருப்படாதவன் நான் எது செஞ்சாலும் அது விளங்கவே விளங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டுவாங்க, ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ எங்கள் வீட்டில் என்ன தான் ரொம்ப மட்டம் தட்டுவாங்க, அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலலாம் யாரை வந்து ரொம்ப அமைக்கி வச்சு அவங்கள மட்டம் தட்டி வைக்கிறோமோ அவங்க தான் அந்த வழியெல்லாம் தாண்டி மேலே வருவாங்க. நம்ம வந்து ரொம்ப செல்லம் கொடுக்குறோம், இல்லை ரொம்ப ஒருத்தவங்களை கேர் பண்ணிக்கிறோம்னா அவங்களுக்குள்ள சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாமே. நான் தான் இந்தளவுக்கு இப்படி வந்திருக்கேன். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்டிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் மேலே தான் வருவேன் அப்படின்ட்டு. இப்போவும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோடய கேரக்டர் இது தான், என்னோடய ஆசை, என்னோடய ஏக்கம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியல அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும். என்னோடய ஆசை வந்துட்டு எனக்கு வந்து அன்பு நிறையா கொடுக்கணும். நான் வந்து ரொம்ப 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 அன்புக்கு ஏங்குற ஒரு பொண்ணு. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அது கிடைச்சதே கிடையாது. அது என்னன்னு தெரில, அப்பாவோட அன்பாக இருக்கட்டும், அம்மாவோட அன்பாக இருக்கட்டும், அது வந்துட்டு கோபத்து மூலியமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. எதாக இருந்தாலுமே எனக்கு திடீர்னு யாராச்சும் வந்து சாப்பிட்டியாம்மா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டதில் எனக்கு சீரியஸாக நான் வீடியோ கண்டி சொல்லலை, எமோஷ்னல் ஆயிடுவேன், சீக்கிரமாக எமோஷ்னல் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு இப்போ யாராச்சும் அண்ணன் தங்கச்சிங்க க்ளோஸாக இருக்காங்க, இல்லை யாராச்சும் ஃபேமிலி க்ளோஸாக இருக்குது அப்படின்னா நான் டக்குன்னு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப, எனக்கு காசு பணத்தை தாண்டி என்னை அன்பாக ஒருத்தவங்க பார்த்துக்கணும், என்னை கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஏக்கம் தான் என்னோட மனசுக்குள்ளே இருக்கிறது. அது முருகருக்கு நிறைய தெரியும். நான் என்னோடய டைரியில் எழுதும் போதும், நான் முருகர்கிட்ட வேண்டும் போதும், எனக்கு என்னை சுற்றி நான் நிறைய பேர் இருக்கிறது முக்கியம் கிடையாது. எனக்குன்னு யார் இருக்கா, என்னை கேர் பண்ணிக்க யார் இருக்கா? எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் அவங்க வீட்டில் ஆளே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. பட்டு அந்தளவுக்கு என்னோட
என்னை பார்த்துப்பாங்க, நான் அவங்க மேலே தப்பெல்லாம் சொல்லலை, ஆனால் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்குமே. ஸோ அந்த அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் என் தம்பிகிட்ட வந்து எவ்வளோ க்ளோஸாக இருப்பேன் தெரியுமா. என் தம்பிக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். அவனால் நான் நிறைய அழுதுருக்கேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய என் உடம்பெல்லாம் புண்ணாக இருந்திருக்கு. எத்தனை அடி எத்தனை அவனுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காமெடியாக இருக்கும், கோபம் வரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவனோட இது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தேன், ஸ்கூல் முடித்தேன். ஸ்கூல்லேயும் அப்படி தான், எப்படி இருக்குன்னா நான் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அமையவே இல்லை. என்னோடய லைஃப்பில் எனக்கு எதுவுமே கரெக்டாக அமையவே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பேன், நான் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருப்பேன், ஆனால் எனக்கு பண்ண மாட்டாங்களாம்மா, ஏன் அப்படின்னா நான் அதை புரிஞ்சுக்கோனாமா அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்டு சரௌண்டிங்கும் அமையலை, எதுவுமே இல்லை. ஆனால் நான் எல்லாத்துட்டையும் கேட்டிங்க அப்படின்னா, நான் அவங்கக்கிட்ட எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா, நான் அவங்க சொல்லுவாங்க, அது நானாக சொல்கிற பெருமை இல்லை. சீரியஸாக நான் வந்து ஒருத்தவங்களை உண்மையாக தான் நேசிப்பேன், எனக்கு பொய்யால் பழகவே தெரியாதுங்க. எங்கள் வீட்லேயே ஆகட்டும் இல்லை எங்கேயா இருந்தாலும், கோபம்னு எனக்கு ஒன்று வந்துருச்சு, அவங்கள வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, எனக்கு பொய்யா அன்பு காட்டவே தெரியாது. ஆனால் நான் அன்பு காட்டினா அது வந்து 100% இல்லை 200% அந்த அன்பில் வந்து உண்மை மட்டும்தான் இருக்கும். நான் பொய்யா யாரையுமே நேசிக்க மாட்டேன். என் கூட இருக்கவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், நான் வந்துட்டு ஒருத்தவங்க மேலே கோபமாக இருக்க, ஒருத்தவங்க பண்ணுற விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா சைலண்ட் ஆகிடுவேன், அப்படியே புத்தர் மாதிரி அமைதி ஆகிடுவேன். எனக்கு நேசிக்க அந்த மாதிரிலாம் நேசிக்க தெரியாது. கோபம்னு கோபத்தை காமிச்சிருவேன். அது ஒரு விஷயத்த உள்ளே வச்சுட்டு ஒரு விஷயத்த வெளியே வந்து பேசுகிறதோ பழகிறதோ அது எனக்கு ஆகவே ஆகாது. ஆனால் நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் வெறுக்கவே மாட்டேன். என்னோட மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும், நான் என்னோடய சின்ன வயசு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப் ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய கேரக்டர் எப்படி அப்படின்னா, நான் மோஸ்ட்லி யாரையும் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். எல்லாத்தையுமே நேசிப்பேன், அது யாராக வேணால் இருக்கட்டும். எனக்கு கெட்டதே பண்ணினாலும் நான் அவங்களை அதிகமாக நேசிப்பேன். ஏன் அப்படின்னா அது அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு அப்பப்போ எரிச்சலாகும். அப்பப்போ ஓகே ப்ரௌட், நான் என்ன நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பேன். நான் ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செய்கிறாங்க அப்படின்னாலும் நான் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைப்பேன். ஒருத்தவங்க எனக்கு கெட்ட செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டால் நிற்கிறது நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், எனக்கு பொய்யை நேசிக்க தெரியாது. எனக்கு எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க நிறையா, நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவங்க உனக்கு தப்பு செய்கிறாங்க கெட்ட செய்கிறாங்க, நீ எதுக்கு மறுபடியும் அங்கே போகிற அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒருத்தருங்க இருக்காங்க, இந்த விஷயத்தை நான் ஒரு டைம் ஆச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க, அவங்க தேவைன்னா பேசுவாங்க தேவையில்லைனா பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை. நான் ஒரு மானங்கட்டை ஈத்துறேனே, நான் எப்படின்னா யார் கஷ்டத்தில் இருந்தாலும் ஓடிடுவாது. அது எனக்கெல்லாம் பார்த்துல எனக்கே கோபம் வரும். அப்பப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க, அவங்க எங்க கூட பேசலை எங்க கூட பழகலை அப்படின்னாலுமே நான் வாண்டடாக போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா, நான் ஏதாச்சும் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவன் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, சரி கொண்டா நான் ஸ்டார்ட் பண்ணித்தரேன் அப்படின்னோடனே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணிட்டான், சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் நான் போகிறேன், பார்த்து சிரிக்க கூட மாட்டான். நான் அவனை பார்த்து சிரிக்கிறேன், எங்கள் சொந்தக்கார பையன்தான், பார்த்து சிரிக்கிறேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டான். எனக்கு அந்த நிமிஷம்
நம்ம அவனுக்கு எதுவுமே பண்ணலை, நல்லது தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அவங்க தேவைன்னா பேசுவாங்க, தேவையில்லைன்னா கோவப்படுவாங்க. ஆனால் எனக்கு எப்படி அப்படின்னா எனக்கு கோபம் இருக்கும் உள்ளுக்குள்ள, ஆனால் அவங்க வந்து பேசும்போது அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருக்கிடுவேன். அதனாலே நான் நிறையா வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட திட்டு வாங்குவேன். நான் மனசளவில் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன் அதனால் நிறைய விஷயத்தில். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போய்கிட்டிருக்கு. சின்ன வயசில் ஆரம்பித்து இப்போ இங்கே இப்போ வரைக்குமே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தேன். நான் வந்து நல்லா படிக்கிறவெல்லாம் கிடையாது. டென்த்தில் வந்துட்டு நான் 50% தான் எடுத்தேன். டுவெல்த்தில் வந்துட்டு 55-56% நம்ம எடுத்தேன். காலேஜில் வந்து 57% ஆவரேஜாக இருப்பேன் படிக்கிறது எல்லாத்துலேயுமே. அப்புறம் டான்ஸு, டான்ஸு பற்றி சொல்லவே வேண்டாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் அது எனக்கு கிடைச்சதே கிடையாது, கிடைக்க விட்டதும் கிடையாது. என் கூட இருக்கிறவங்க ரொம்ப என்னை டவுன் பண்ணி அந்த விஷயம் வந்து எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மேடை ஏறணும், ஒரு ஸ்டேஜ் ஏறணும், ஸ்டேஜ் ஏறி நம்ம வந்து ஒரு எல்லோரும் பார்க்கும்போது நம்ம ஆடுறதும், எல்லோரும் பார்க்கும்போது நம்ம பேசுகிறதும் பாடுறதும் அப்படிங்கும்போது அவங்க கை தட்டுறதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் நான் வந்து இதனால் வரைக்கும் ஒரு டைம் கூட அனுபவிச்சது கிடையாது. அப்படி அனுபவிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து அதை அனுபவிச்சது கிடையாது. காலேஜ்லேயும் நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னேன், என் கூட இருக்க பிள்ளைங்களை என்ன சொல்லிச்சோம், ஐயோ வேண்டாண்டி அவங்க போய் ஆடிடுவதுடி, தப்பாக நினைப்பாங்கடி, நீயெல்லாம் போய் ஆடலாமாடி அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கிளாஸில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பேன், கிளாஸில் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. இப்போ நான் ரீசெண்ட் டைமில் கூட காலேஜ் பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்போ நான் காலேஜ் முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போது பார்த்து என்னை பார்த்து சுபஸ்ரீ எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்று யூடியூப்லலாம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. ஆனால் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத நாள் அப்படின்னா சின்ன வயசில் இருந்த நாட்கள் தான். ஏன் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஏக்கமும் இல்லை, ஜாலியாக சுத்தினமா. அப்போ கூட நான் சந்தோஷமாக இருந்தேன், எப்போது சிரிச்சுட்டே இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். நான் ஏன் வெளியே போகிறது இல்லை அப்படின்னா, நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறத்துலேருந்து நமக்கே ஒரு கில்ட் ஆகிடும்ல. நம்ம இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஐயோ பெரிய பொண்ணாகிட்டோம், வெளியே போகக்கூடாது, தப்பாக பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அதுக்கப்புறம் போக மாட்டேன் எங்கே போனாலுமே. அப்போலாம் பசங்களை பார்த்தா கொஞ்சம் ஐயோ நம்ம ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம், நம்ம போனோம் வந்து பெரிய பொண்ணாகிட்டோம், பசங்களை பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி இருக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கூட ஜாலியாக இருக்கணுங்க. எனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸை விட பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இதனால் வரைக்கும் தப்பான விதத்தில் எந்த விதத்துலையுமே என்கிட்ட பழகினது கிடையாது. நானும் அந்த அளவுக்குலாம் நான் ஒரு மதர் ஃபிகர் மாதிரி. என்னென்னா நான் என்னோடய லவ்வில், என்னோடய கேரில் அம்மா ஸ்தானத்தில் தான் என்ன வைப்பாங்களே தவிர லவ்வர் ஸ்தானத்துலேயோ இல்லை ஒய்ஃப் ஸ்தானத்துலேயோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்தானத்துலலாம் வைக்கவே மாட்டாங்க. எங்கள் கிளாஸில் யாரை கேட்டாலுமே என்ன மதர், அம்மா, டேக் கேர் அப்படி இப்படி நான் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர என் மேலே அந்த ஃபீல் வந்திருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்திருக்காதுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. எதையோ சொல்ல வந்து எங்கெங்கேயோ போய் எங்கேயோ வந்து நிற்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு என்னோடய லைஃப். என்னோடய லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள். நான் அன்றைக்கி எதுக்கு எமோஷ்னல் ஆனேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஜாலி டைப்புங்க, எவ்வளோக்கெல்லாம் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோக்கெல்லாம் எமோஷ்னலாகவும் ஆயிடுவேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். காலேஜ்லலாம் போட்டு கவுண்ட்ரு போட்டு சாவடிச்சிட்டே இருப்பேன். சாரெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாச்சும் சார் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் அவர் ஒன்று போடுவார், நான் ஒரு கவுண்டர் போடுவேன், அவர் போடுவார், கிளாஸு படிக்கிறாங்களோ இல்லையோ கலக்கலை கலை கலக்கலன்னு சிரிச்சுட்டு இருக்கோம். அன்றைக்கி நான் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னாலே என்ன கிளாஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது, அந்த மாதிரி அவ்வளோ ஜாலி டைப்பு, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கலாய்க்கிறது, மாஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இது எல்லாமே வெளியே தான்.
நான் இப்போது வெளியே போகிறேன் அப்படின்னா நான் டோட்டலாக வேறையாக இருப்பேன். நான் என்னோடய வீட்டுக்குள்ளே என்னோடய குடும்பத்து ஆட்கள் கூட இருக்கும்போது ஜாலியாக தான் இருப்பேன். பட் சம்டைம்ஸ் நான் எங்கள் வீட்டில் ஆளுங்க கூட ரொம்ப பேசி சந்தோஷமாக இருந்ததை விட பேசாமல் கோவப்பட்டு அழுது நாட்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. டைமும் ரொம்ப டியூரேஷன் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டு இதில் என்னென்ன சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய்.